தான் தைரியமா நாளத்தை சொல்லு. வணக்கம். நான் உங்க பேர்? என் பேர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், உங்க பையனா இல்ல பொண்ணா படிக்க? அக்கா பொண்ணு. அக்கா பொண்ணு. 12th எக்ஸாம் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய லாக்டவுனில் ஸ்கூலுக்கு அவ்வளோ வர முடிஞ்சிருக்காது. இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம் உள்ளே எழுதிட்டுருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்குது மனம்? கொஞ்சம் டஃப்பாக தான் நமக்கே தெரியுது, ஏன்னா பசங்க படிக்கிறது ரொம்ப ரேராக படித்தாங்க. ஏன்னா ஆன்லைன் கிளாஸு, சுத்தமாக டிவிதான் பார்த்தா அளவுக்கு படிக்கவே இல்லை. அப்போ கொஞ்சம் பயத்தோடு தான் இருக்கிறோம். ஆனால் 10th நல்ல மார்க் எடுத்துருந்துச்சு, ஆனால் இப்போ என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியல. கரெக்ட். 10th போது நம்ம வந்து வீட்டில் படித்தோம், ஸ்கூலுக்கு போய் படித்தோம், ஆனால் இங்கே கரெக்டாக எக்ஸாம் எழுத போய் லாக்டவுன், அதுவும் 10th. அதனால் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இந்த அவனை 12th வந்து 11th 12th ரெண்டுமே ஆன்லைன் கிளாஸு, ரொம்ப போராதேன். மார்க்கே இப்போ என்ன பண்ணுறான்னு தெரியல. என்ன இப்போது நம்மளுக்கு வந்து கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய நம்ம நம்புகிறோம். ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல. வணக்கம். நம்ம பேர் முத்துராமன் சார். என்னோட பேர் என்ன? உங்கள் பசங்களா இல்லை பையனா? பொண்ணு. பொண்ணு. ஆமாம். 12th எப்படி எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, எல்லாம் ஓகே. கவர்மெண்ட்டு கடைசி நேரத்தில் சொன்ன மாதிரி அந்தந்த ஸ்கூலுக்கு சென்டர் போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு நல்லாயிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து 10th எக்ஸாம் போன முறை வந்து கொரோனா வாழ போயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின் போது அந்தந்த ஸ்கூலில் கொஞ்சம் சென்டர் போட்டிருந்தா, கவர்மெண்ட் சொன்னபடி போட்டிருந்தா கரெக்டாக இருந்துருவோம். அவங்களுக்கு அந்த ஃபியரே பாதி இருக்குது. நேற்றுலேருந்து ஒரு மாதிரி, இன்றைக்கெல்லாம் வேலைக்கு போகாமல் தான் நாங்கள் கொண்டு வந்து விட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். காரணம் என்ன, அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதுனால அந்த பயத்தில் இருக்கிறாங்க. அது கவர்மெண்ட்டு அந்தந்த ஸ்கூலில் சென்டர் போட்டிருக்கணும், அதுதான் முறையாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த கொரோனா டைமில் இந்த மாதிரி டைமில் அது கொஞ்சம் எஃபெக்ட் எடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது பயத்துக்காகவே வந்து நின்றுட்டீங்க அப்போ. ஆமாம் ஆமாம் ஆமாம். 10th வந்து லாக்டவுன் ஆல் பாஸ் பண்ணிட்டாங்க, 11th நடக்க ஆன்லைன் கிளாஸ்ன்னு முடிஞ்சிச்சு. இப்போ 12th கூட பாதி நாள் தான் வந்து ஸ்கூலுக்கு வந்து படிச்சிருப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். பேப்பர் வந்து டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை கஷ்டமாக இருக்கணும்? ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கணும், அதுதான் முறையாக இருக்கும். எனக்கு வந்து இது வந்து இப்போ சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணல 12th அப்படின்போது, பாதி தான் பண்ணியிருக்கிறாங்க. ஓரளவுக்கு அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். எப்படின்னு தெரில, வந்தால் தான் தெரியும். அவங்க எப்படி டஃப்பாக இருந்தாலும் பண்ணிகிட்ருப்பாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இல்லை, எல்லா வகையிலும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வச்சுருக்காங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம். சுபையா. உங்கள் பையனா பொண்ணா? பொண்ணு. உங்களுக்கு பொண்ணு தான். ஃபஸ்ட் டைம் வந்து இந்த 12th பசங்க வந்து முதல்ல பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றதே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஆமாம், அந்த கொரோனா மாதிரி இப்போ தான் பார்க்குறாங்க. ஸோ அவங்க மனநிலை, உங்கள் மனநிலை ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இருக்கு, ஓரளவு கோச்சிங் பரவாயில்ல, நல்லா தான் போகணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஸ்கூலில் போய் ஃபுல்லாக படித்தாலே அந்த பப்ளிக் டைமுன்ற போது எல்லாம் பேரச்சுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும், நம்ம பையன் பாஸ் ஆவானா, நிறைய மார்க் எடுப்பானா, ஏன்னா இதை நம்பி தான் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து ஃபுல்லாக ஆன்லைன் கிளாஸ்லேயே முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு அப்படின்னும் போது நம்ம பசங்க எப்படி படிச்சிருப்பாங்க, எப்படி எக்ஸாம் எழுதுறாங்க? பரவாயில்ல, இப்போ க்வெஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் நம்ம எப்படி இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியும். ஏதோ இப்போ கம்மியாக ஏதோ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எப்படி கொடுக்க, டஃப்பாக இருக்கா ஈஸியாக இருக்கான்னு தெரியல. வந்தால் தான் தெரியும், வெளியே வந்தால் தான் தெரியும். உங்கள் மனநிலையில் எப்படி இருக்குது? நோ ப்ராப்ளம், அவங்க பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு, வந்தால் தான். ஆமாம். இல்லை, அவன் சப்போஸ் இல்லை எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, நல்லா அட்டன் பண்ணல அப்படின்னா உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? மனநிலை நம்ம என்ன பண்ண முடியும், அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆமாம், பசங்களை எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? ஆமாம் ஆமாம். நம்மளும் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம கொரோனா வந்த காலகட்டம். அது நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். பொண்ணு கொஞ்சம் நார்மலாக இருக்கலாம், பயம் இல்லாமல் இருக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பெயர்? ரத்னவேல். ரத்னவேல். உங்கள் பையனா இல்லை பொண்ணா? என்னுடைய பையன் நிரஞ்சன், பரீட்சை எழுதிட்டுருக்கிறான். எழுதிட்டுருக்காங்க. முதல் முறையாக வந்து அவர் பப்ளிக் எக்ஸாம் சொல்லி ஒன்று அட்டன் பண்ணுறாரு. உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? எங்கள் மனநிலை எப்படின்னா, அவன் 10th வந்து கொரோனாவில் எக்ஸாம் எழுதல, ஆல் பாஸ். ஆல் பாஸ். ஆமாம், ஆல் பாஸ் போட்டாங்க. இப்போ அவன் எக்ஸாம் எழுதுனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாக இருக்கா? பயம் இல்லையா? பயம் இல்லை. அதாவது அவன் 10th எக்ஸாம் நடக்கலையே, அந்த எக்ஸாம் எழுதாமலேயே வந்தாங்கும்போது இப்போ எக்ஸாம் எழுதுறாங்கும்போது ஒரு சந்தோஷமான விஷயம். இருந்தாலும் ப்ளஸ் ஒன்று இல்லை, பாதி நாளுக்கு ஸ்கூலுக்கு போனால் பாதி நாள் வீட்டில் இருந்தான், ஆன்லைன் கிளாஸ் படித்தான். பட் ஆன்லைன் கிளாஸுங்கிறது அந்தளவுக்கு கல்வித்தரம் வந்து பொதுவாகவே அது வந்து சரி வராது. அது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் டூ 10th மேலே கீழே அந்த சின்ன பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வந்து அந்தளவுக்கு கல்வி தரத்தை வந்து ஒரு குறைச்சிட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் சொல்ல முடியாது, சூழ்நிலை தான் சொல்லணும். கொரோனா காரணத்தால் கல்வி தரம் ஒரு தலைமுறை வந்து
குறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்ல ஒன்று. நீங்கள் பையன் வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும் இல்லை டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போயிருப்பாரா? இல்லை என்ன சொல்லி அனுப்பிச்சிங்க? இல்லை நான் அவனுக்கு என்ன சொல்கிறேன்னாக்கா, நான் வந்து டீலப்பில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். காலையில் கேட்கும்போது அவன் ஃபோன் பண்ணி சொன்னேன், இது மாதிரி அவங்க அம்மா இது மாதிரி எக்ஸாம் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், நீ வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின் நல்லா அட்டன் பண்ண, நல்லா ரிலாக்ஸ் ஆயிரு, பயப்படாமல் இரு, கேஷுவலாக இரு அப்படின்னு சொல்லி தான் நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் நானும் வந்தேன், அப்புறம் உள்ளே போய் விட்டுட்டு தான் வந்தேன் காலையில். இப்போ என்ன ரீசன்? அவன் வந்து சின்ன பையனா, 12th பையனா, அவனே எக்ஸாம் எழுதி வீட்டுக்கு வந்துருப்பான், நீங்கள் வெளியே வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க? இல்லை அதே அவன் வந்து பிரிட்டிஷ் ஸ்கூலில் படிச்சுக்கிறான், பட் இந்த சென்ட்ரலில் போட்டுருவாங்க, பட் இந்த பக்கம் வந்து போனதில்லை. அதனால் சரி நானே வந்து சரி அழைச்சிட்டு போகலாம் அப்படின்றதே வந்துடுறேன். சரி எப்படி அவன் எக்ஸாம் எழுதுனா அடுத்த நிமிஷம் அவன் எப்படி என்னங்கிறத அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும், அது ஈஸியாக இருக்குதா எப்படிங்கிறத அது பார்க்கணுங்கிறது ஒரு இது. ஸ்டஃபாக இருக்குது நல்லா சரியாக எழுத முடியலன்னு வந்து சொன்னார்னா நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுவீங்க உங்கள் பையனுக்கு? என்ன பண்ண முடியும், நல்லா எழுதியிருப்பாங்க நம்பிக்கை தான் இருக்கிறேன். தமிழ் எக்ஸாம் இன்றைக்கி ரெண்டாவது வந்து அப்படி டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்காது, ஏன்னா கவர்மெண்ட் ஓரளவுக்கு கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் இதாக தான், கொஞ்சம் ஈஸியாக தான் ஈஸியாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா அவங்க கொடுத்த கல்வி தர அவங்களே அது எப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டுருப்பாங்கன்னு அது கவர்மெண்ட்டுக்கு மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ. வணக்கம். அவங்க பேர்? என் பேர் லலிதா. என்ன உங்கள் பசங்களா இல்லை பொண்ணா? பையன். எப்படி இருக்கு இந்த ஃபீல்? ஏன்னா 10th 11th பப்ளிக் அட்டன் பண்ணலை, 12th டைரெக்டாக பப்ளிக் எக்ஸாம் சொல்லி ஒன்று வந்திருக்காங்க. உங்கள் மனநிலையில் எப்படி இருக்கு? பயமாக தான் இருக்கு. என்ன டைமிங்ஸ் ரொம்ப கம்மி இல்லையா? 1.5 இயர்ஸ் குழந்தைங்க படிக்கணும், அதை வந்து 6 மாதத்தில் படிக்கிறதுனா கஷ்டம் இல்லை, அதனால் குழந்தைங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிச்சிட்ருக்காங்க. கொஸ்டின் பேப்பர்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுன்னா நல்லா தான் இருந்திருக்கும். என்னென்ன வந்திருக்குன்னு தெரியல, வெளியில் நாங்கள் பேரண்ட்டெல்லாம் பயந்துட்டு தான் இருக்கோம். இப்போது நம்ம லாக்டவுனில் வந்து அவங்க அவ்வளோ படிச்சிருக்க மாட்டாங்க, ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னாலே நிறைய ஃபோன் தான் நோண்டிகிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். உள்ளே வந்து கொஸ்டின் பேப்பர் சப்போஸ் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பையன் மேலே குறை சொல்லுவீங்களா இல்லைனா வந்து கவர்மெண்ட் மேலே குறை சொல்லுவீங்களா? யார் மேலேயுமே சொல்ல முடியாது, குழந்தைங்க மேலேயும் சொல்ல முடியாது, கவர்மெண்ட் மேலேயும் சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, பாவம் அவங்களும் லாக்டவுனு உயிரை காப்பாற்றுறது தானே முக்கியம். அதனால் அவ்வளோ கஷ்டத்துலேயும் இன்றைக்கி வந்து அவங்க பண்ணியிருக்காங்கங்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதனால் அதை பற்றி நம்ம கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியாது, பட் குழந்தைங்களையும் சொல்ல முடியாது. ஏன்னாக்கா 1.5 வருஷத்தில் படிக்க வேண்டியதில் 6 மாதத்தில் படிக்கிறாங்க அப்படின்னாக்கா குழந்தைங்களுக்கு ஓவர் ப்ரெஷர் தான். ஸோ வந்து அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும், சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வெளியில் வந்தால் அவர் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும், ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கான்னு. பயத்தோடையே வெயிட் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப பயத்தோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் வரப்போகிறதுலாம் எப்படி வரப்போகுது என்ன ஏதுன்னு தெரியல, பயத்தோடையே தான். லாங்குவேஜ் அப்படின்னும் போதே நம்ம எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி? ஆக்சுவலி ஆமாம், என் பையன் கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறதுனால லாங்குவேஜ் ஓகே, பட் அடுத்தது என்ன வரப்போகுதுன்னு தெரியலையா, அதான் காம்படிஷன். எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கிறாங்கல்ல, இப்போ ஒரு குழந்தை படிக்குது இந்த குழந்தை அந்த குழந்தைன்றதுல எல்லா குழந்தையும் நல்லா படிக்குது. பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்கணும், நீங்கள் எவ்வளோ மார்க் எதிர்பார்க்குறீங்க உங்கள் பையன்? இதை வந்து 2 இயர்ஸ் பேக் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னாக்கா கரெக்டாக எக்ஸாக்டாக நாங்கள் சொல்லியிருப்போம், இப்போ எங்கள்கிட்ட சொல்லவே முடியாது. இருந்தாலும் என் பிள்ளைக்கு நான் எதிர்பார்க்கத்தான் செய்கிறேன். எல்லாத்துலேயும் சென்டம் வந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே? மார்க்கே சொல்லலையே சென்டம்மா. 475 வந்தால் கூட ஓகே தான், ஓகே தான், எடுப்பாரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணுவோம். நன்றி. எக்ஸாம் பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது, ஆனால் எங்களுக்கு தான் பயமாக இருந்தது ஃபஸ்ட் டைம் எழுதுறதுனால. ஃபஸ்ட் டைம் எழுதுறதுல கஷ்டம். ஆனால் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணீங்க, ஃபுல்லாகவே அட்டன் பண்ணிங்களா? ஃபுல்லாகவே அட்டன் பண்ணிட்டோம். மிஸ் எல்லாம் பேப்பர் ஃபுல் பண்ணுங்கன்னு நாங்கள் முடிஞ்ச அளவு எல்லாமே எழுதிட்டோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க, எதிர்பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஈஸியாக வரும் அப்படின்ட்டு? ஆ இல்லை, டஃப்பாக தான் வரும்னு பார்த்தோம், ஈஸியாக தான் வரும். ஈஸியாக தான் வந்துச்சு. எவ்வளோ மார்க் எடுப்பீங்க? இதெல்லாம் கேட்குறீங்களா? ஆவரேஜாக உங்களால் எவ்வளோ எடுக்கணும்? 65 அப்போ அப்படி தான் எடுப்பேன். இது வரைக்கும் நம்ம 10th வந்து ஆல் பாஸ் பண்ணிட்டோம், 11th அந்த மாதிரி பண்ணிட்டோம், இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் ஒன்று எழுதுறீங்க, அந்த ஃபியரில் உள்ளே இருந்ததா? யாராவது உங்களுக்கு வந்து பயமூர்த்தி உள்ள அமைச்சாங்களா? ஆனால் அறியவே அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க நாங்கள், ஆனால் அந்த அளவுலாம் ஒன்றும் பண்ணல. ஈஸியாக தான் இருந்துச்சு, நீங்களும் பயப்படலாம். ஓகே நன்றி. அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதுங்க. தேங்க்ஸ். ஈஸியாக இருந்தது ப்ராப்ளம், ஈஸியாக இருந்தது. ஆமாம் ஆமாம். ஃபஸ்ட் டைம் பப்ளிக் அட்டன் பண்ணிக்க அந்த ஃபியர்லாம் இருந்தது? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. எப்படி இருந்துச்சு? எல்லாருக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா இல்லை பொதுவாகவே ஈஸியாக இருந்துச்சு? பொதுவாகவே ஈஸியாக தான் இருந்துச்சு. பொதுவாகவே ஈஸியாக தான் இருந்துச்சு. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண? ப்ரிப்பேர், ஆமாம் ப்ரிப்பேர் பண்ண புக்கு உள்ளதெல்லாம் புக்கு உள்ள எல்லாமே ஈஸியாக தான் கட்டணும். ஈஸியாக தான். ஆமாம்.
எங்களுக்கு ஈஸியாக தான் இருந்தது. தேங்க்யூ. எக்ஸாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நான் ஓரளவு பரவாயில்ல. நான் ஒன்று கொஞ்சம் உள்ளேருந்து கேட்டாங்க, ஒன் வேர்டு மட்டும். ஒன் வேர்டு மட்டும் உள்ளேருந்து பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. படிக்காத பசங்களும் பாஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கா? படிக்காதுங்களா? மிஞ்சி போனால் ஒரு 20 மார்க் எடுக்கோங்க. ஓரளவு பரவாயில்ல, ஆனால் ஃபெயிலு. படிக்காதவங்க ஃபெயிலு. சரி, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் வந்து 10th வந்து பப்ளிக் அட்டன் பண்ணல, 11th பப்ளிக் அட்டன் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பப்ளிக் அட்டன் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அந்த ஃபியர்லாம் இருந்ததா? ஆஹா, நான் எங்களுக்கு 10th அட்டன் பண்ணி கூட இப்போ பயம் வந்துருக்கோம், ஆனால் இப்போ பயமே இல்லை சுத்தமாக. எங்களுக்கு தெரில, ஒரு ஒரு இதில் எழுதிட்டோம் ஹாப்பினஸில். சரி, ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஈஸியாக தானே ஆச்சு, லாங்குவேஜ் சப்ஜெக்ட் ஈஸியாக இருந்துச்சு, மற்ற சப்ஜெக்ட்லாம் எப்படி இருக்குன்னு தெரில. சார், இது வந்து நீங்கள் நிறைய படித்ததால் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றீங்களா? நார்மல் நார்மலாக தான் இருந்துச்சு, மீடியமாக தான் இருந்துச்சு. தேங்க்ஸ். பேப்பர் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஈஸியா இருந்ததுல எவ்வளவு எடுப்பேன்? நான் ஒரு 50 அது மாதிரி எடுப்பேன். நீங்க இல்லை பயம் லைட்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு, ஈஸியாக இருந்தது. பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு, எல்லாம் எழுதுகிற அளவு தான் இருந்துச்சு, சொன்னதெல்லாம் வந்துச்சு. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பாஸ் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் வந்து சிலது உள்ளேருந்து வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் எழுதிடலாம், ஆவரேஜெல்லாம் இருந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான். நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பப்ளிக்ன்ற இது அப்படி அட்டன் பண்ணுறீங்க, அந்த ஃபியர்லாம் உங்களுக்கு ஃபயர் அந்த ஃபியர்லாம் ரொம்ப இல்லை, ஃபயர் தான் இருந்துச்சு எழுதும் போது, ஏன்னா ஈஸியாக இருந்துச்சு எக்ஸாமு. ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆமாம், எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம், ஆவரேஜ் கூட பாஸ் பண்ணிடலாம், எல்லோரும் பாஸ் பண்ணிடலாம். பேப்பர் ஈஸியாக தானே இருந்தது, பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது. எல்லாருமே பாஸ் ஆகிறாங்க, கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் ஆகிடலாம், ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் நீங்கள் பப்ளிக் அட்டன் பண்ணுறீங்களா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, நான் இந்த மாதிரி இந்த ரிவிஷன் எக்ஸாம் இதெல்லாம் எழுதி ரொம்ப அப்படியே இதுவும் நல்லா இதுவும் சாதாரண எக்ஸாம் போல தான் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஸ்டடீஸ்லாம் வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸ் தான் வந்து நீங்கள் நிறைய அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணலாம், ஆனால் ஸ்கூலில் சொல்லி கொடுத்ததே நல்லா படித்தோம், ஆனால் அதுவே நல்லா புரிஞ்சுது, யூஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் எதிர்பார்க்காத கொஸ்டின்லாம் வந்தது, நல்லா எழுதுனேன், எப்படியும் ஒரு மினிமம் 60 மார்க் ஆச்சு வரும், 60 மார்க் ஆச்சு வரும், அதை ஜஸ்ட்டு பாஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன்.